ஹாய், ஹலோ, வெல்கம் ஆல் கைஸ். வாங்க, வந்தாச்சு. என்ன மேப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிறிஸ்டல் மேப்பில் தான் இருக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி வந்து வாட்டர் பேஸ் கட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்ன பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குயின் பீ தான் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்து டேம் பண்ணும், அதோட அபிலிட்டி என்ன, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளார போகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தைல கோழியாக பார்த்தீங்கன்னா அந்த தொங்கிக்கிட்டு ரெடியாகவே இருக்குது. ஓகே, ஸ்பை கிளாஸ் வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் கிபிள் கொடுக்கலாம், ரேர் ஃப்ளவர் ஒன்று கொடுக்குறோம், ரா மட்டன் ஒன்று கொடுக்கலாம். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேர் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ரேர் ஃப்ளவர் கொடுத்து தான் இன்றைக்கி டேம் பண்ண போகிறேன். ஸோ இவனை கொஞ்சம் உடைக்கணும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சு. நைஸு. வாடா, டேம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லெவல் 7 வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனை வந்து இவன் எதுக்காக யூஸ் ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாங்க பேஸ்க்கு போயிட்டு அப்படியே சொல்கிறேன். ஓகே மக்களே, இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பிஹேவ் வந்து பிஏ பிடிச்சி நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இதை பிளேஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோடு கட்டி அதில் உள்ள பிளேஸ் பண்ணி இதை வந்து நார்மலாக வந்து ஃப்ளோரில் அதிலலாம் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அப்படியே வந்து இதில் தான் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இப்படி தான் உங்களால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பிளேஸ் பண்ணி ரேர் ஃப்ளவர் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹனி கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ட்ராபிகோனா வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பியரை வச்சு டயர் பியரை வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஒன்றுமே எனக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். டயர் பியர் வந்து அதில் கொஞ்சம் அதுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து சீல்டு இருக்கிற மாதிரி. ஸோ டயர் பியரை வச்சு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். நான் வந்து ட்ராபிகோனா அவனை வச்சு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இவனை வச்சுட்டு இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இங்கே கண்டிப்பாக வந்து கில்லி சூட் போட்டிருக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஹெல்த் அப்படியே தாறு மறா போகும், தலைவலிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து கில்லி சூட் போட்டுருங்க. கில்லி சூட் போட்டிருக்கணும். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து இது ஹனி உங்களுக்கு வந்து இதாகணும் அப்படின்னா வந்து நீங்கள் உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரேர் ஃப்ளவர் எப்போவுமே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ ரேர் ஃப்ளவர் உள்ளே இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து டெஸ்ட்ராய் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹனி வச்சு என்ன டைம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டயர் பியரை டைம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ரோல் ரேட்டை டைம் பண்ணலாம். ரோல் ரேட்டை டைம் பண்ணுறதுக்கு ஹனி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிபிள்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும். நிறைய வந்து ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்குமே ஹனி வந்து நிறைய தேவைப்படும். ஸோ வந்து ஒன்று இல்லை ரெண்டு வந்து பேஸில் வச்சுக்கிறது வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் கிபிள் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபுட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருக்கணும்பா. அடுத்தடுத்து போடுற டேமிங் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பை கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.